காகத்வசாயி வித்மகே கட்கஹஸ்தாயி தீமகி தன்னோ மந்த பிரஜோதகா. கடகராசியிலே பிறந்த என் அன்பு சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய அன்பான ஆசீர்வாதங்களும் வாழ்த்துக்களும். அதாவது கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஆர்வமானவர்கள், அகிம்சை வழியை அதிகமாக பின்பற்றுபவர்கள், இன்னும் சொல்ல போனால் மலை போல வரக்கூடிய ஒரு விஷயத்தையும் மைண்ட் வாய்ஸில் முடிக்கக்கூடியவர்கள். அதாவது மனசாட்சி, மனம் இதுக்கு ரொம்ப சம்பந்தப்பட்டவர்கள். அவர்களை புரிஞ்சிக்காதவங்க நல்லாவே இருக்க முடியாது. கடகராசியை புரிஞ்சிக்காதவங்க நல்லாவே இருக்க முடியாதான். அப்படிப்பட்ட நல்ல மனிதர்கள் கடகராசியில் பிறந்தவர்கள். என்ன கடகராசிக்காரர்களே, சனி பெயர்ச்சி வருதுப்பா. 2023 டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி மார்கழி 4 வருது, புதன்கிழமை அன்னைக்கு வருது. இப்போ இந்த சனி பகவான் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு வராரு. நம்ம ஏற்கனவே சொன்னமேன்னு நினைக்கலாம், இந்த ஆள் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு வந்தார். வந்தவர் என்ன பண்ணார், ஆகஸ்ட் மாதம் 24 கும்பத்திலேருந்து திரும்பி மகரத்துக்கே போயிட்டார். இப்போ மகரத்துக்கு போயிட்டு திரும்பி என்ன பண்ணுறாரு, யோ என்னையே சும்மா சும்மா அங்கேயும் இங்கேயும் போயினே இருக்கேப்பா, ஏதாவது ஒரு முடிவு வாப்பா அப்படின்னு சொல்லும் போது இப்போ என்ன சொல்கிறாரு, இல்லை இல்லை நான் 2.5 வருஷம் எங்கேயுமே போகல, நான் கும்பத்திலே இருந்துடுறேன் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டார். திருநள்ளாற்றிலே இந்த சனிப்பெயர்ச்சி 2023 டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி நடைபெறுகிறது. அன்பர்களே, நண்பர்களே, இந்த சனி பெயர்ச்சியில் நல்ல மாற்றங்கள், நல்ல முன்னேற்றங்கள் நிச்சயமாக எல்லாருக்கும் ஏற்படும். கடகராசியில் பிறந்தவர்களுக்கு அமோகமான நல்ல படங்கள் காத்திருக்கிறது, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி அடுத்து வரக்கூடிய வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா, சனி பகவான் எதை செய்தால் நமக்கு நல்லது செய்வார், எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றிலாம் போட போகிறோம். திருநள்ளாற்றிலிருந்து சில நண்பர்களை உங்களுக்கு நாங்கள் சனி பெயர்ச்சி வாயிலாக பேச வைக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து 2024-25 நம்ம கடகராசியை பொறுத்த வரைக்கும் எப்படி சமயோஜிதமாக வெற்றி பெறுவதற்கு என்ன எளிய வழி அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். அடுத்தடுத்து ஒரு 3 வீடியோக்கள் வரப்போகுது, அதையெல்லாம் பார்க்க தயாராக இருங்க. அதுக்கு முன்னதாக இந்த சனி பெயர்ச்சி பதிவை பார்ப்போம். 8ஆம் இடம் அஷ்டமத்திற்கு வருகிறார் சனி பகவான். 7 இருந்தாரா, இப்போ 8 வர்றார். 7 இருக்கும்போது ஏதோ ஏகாந்தமாக இருந்த மாதிரி ஒரு சந்தோஷம் இருந்தது, ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி இருந்தங்க. கிடைக்கிதோ கிடைக்கலைங்க, ஆனால் ஒரு சந்தோஷம் இருந்துக்கிட்டு இருந்ததுங்க. ஏதோ வண்டி ஓட்டிலாம் நினச்சேன், நீங்கள் என்னமோ இப்போ பெரிய குண்டு போடுற மாதிரி இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒன்றும் இல்லை ராஜா, ஒரு குண்டுமே போடலை. அஷ்டம சனினா என்னத்துக்கு பயப்படுறப்பா, ஒன்றுத்துக்கும் பயப்பட வேண்டாம். அஷ்டம சனி ஒரு நல்ல எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய இடம். கடவுளே கஷ்டப்படுத்தினா தானேப்பா நல்லதை கொடுக்க முடியும். ஒரு வீடு கட்டுறோம், வீட்டுக்கு நிலத்தை தோண்டினா தானேப்பா அதில் வீடு கட்ட முடியும். நிலத்தை தோண்டுறதும் ஒரே மண் கல் ஜல்லி பார்க்கவே ரொம்ப கொடூரமாக இருக்குப்பா, அப்படின்னா அடுத்து கட்டக்கூடிய வீடு எவ்வளோ அம்சமாக இருக்கும். அப்போ நல்லது நடக்க போதுன்னா முன்னாடி ஒரு கெட்டது வருது, அது கெட்டதை நீ ஏன் எடுத்துக்கிற, ஏன்ப்பா எடுத்துக்கிற, இதையும் என் அஸ்திவாரமாக நான் மாற்ற போகிறேன். உண்மைங்க கடகராசிக்காரர்களே, இது ஒரு அஸ்திவாரமான இடம். அஷ்டம சனி இடம்னு சொல்லாதீங்க, அஸ்திவார சனின்னு சொல்லிங்க. அஷ்டம சனின்னு சொல்ல வேண்டாம், எப்படி சொல்லணும், அஸ்திவார சனி. தலைவா, அஸ்திவாரம் இல்லாமல் பேஸ்மெண்ட் இல்லாமல் எத்தனை கட்டடம் கட்ட முடியும், எவ்வளோ பெரிய கட்டடம் கட்ட முடியும். கடகராசிக்காரங்க இப்போ பேஸ்மெண்ட்டை போட போகிறோம், நம்ம என்றைக்கும் எங்கேயும் சளைச்சவங்களே கிடையாது. அப்படிப்பட்ட அஷ்டம சனி ஆனந்தத்தை கொடுக்க போகிறது, உடல் பலம் மனபலத்தை கொடுக்க போகிறது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பல வீடியோக்களில், ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு போகிறோம், அது என்னத்துக்கு போகிறோம், ஆமாம் லைசன்ஸ் எடுக்க போகிறோமா. ஆர்டிஓ என்ன சொல்கிறாரு, 8 போட சொல்கிறார். 8 போடுறோமா, எதுக்கு போடுறோம், உடல்நிலையும் மனநிலையும் சரியாக இருக்கான்னு சோதிக்கிறார். ஒரு மனுஷன் தரமாக இருக்கிறானா, கரெக்டாக இருக்கிறானா, அவனுக்கு வண்டி ஓட்டுறதுக்கு தகுதி இருக்குது. ஒரு கார் ஓட்டுறோம் சார், 2-வீலர் ஓட்டுறோம், தியானம் மாதிரி நம்மளுடைய எல்லா புலன்களும் வேலை செய்யுது. இந்த இடத்துல
முக்கியமாக ஹெட்ரு ஹெட்டு வந்து பக்காவாக வேலை பார்க்குது, உண்டா இல்லையா? அப்போ இந்த நேரம் நம்ம ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கிற நேரம், தட்ஸ் ஆல். இவ்வளோதான் அட்டம சனி, அதிர்ஷ்ட சனி இப்படி வச்சுப்போம். ஏங்க கெட்டதா சொல்லி 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 எங்களை கஷ்டப்படுத்துறீங்க, நாங்களே நல்லது வராதான்னு பார்த்துட்டு இருக்கிறோம். சரி, கேட்குற வார்த்தையாவது நல்ல வார்த்தையை கேட்கக்கூடாதான்னா கேட்கறது கஷ்டமாக இருப்பேன், வீணாக போயிடுவேன், அவமானப்படுவேன், அதெல்லாம் நிறையாவே பட்டாச்சு. போ, உண்டா இல்லைங்களா? ஏழாம் இடத்துல நிறைய அவமானப்பட்டமா இல்லையா, கஷ்டப்பட்டமா இல்லையா? எத்தனை பேர் நம்மளை அபத்தமாக பேசுனாங்க, எல்லாம் பார்த்தாச்சப்பா. அதெல்லாம் அதைய விடவா நாங்கள் பெரிய கஷ்டத்தை அஷ்டம சனியில் பார்த்துட போகிறோம். இது உங்கள் மைண்டு வயசு இப்போ பேசுனது. இப்போ திருப்பி நான் என் வயசுக்கு வந்துடுறேன். அஷ்டம சனி கண்டிப்பாக உங்களை பாதிக்காது, இதை முதல்ல தெரிஞ்சுங்க. ஆர்வமானவர்களாக இருக்கக்கூடியவர்கள் கடகராசிக்காரர்கள், ஆர்வம் மிகுந்தவர்கள். அந்த காலத்துலலாம் சொல்லுவாங்க, நாங்கள் கிராமங்களில் பார்க்கும்போது சில பேரை கிண்டல் அடிப்பாங்க, இது ஒரு ஆர்வம் ஒன்று வருது பேர் அப்படின்வாங்க. பார்த்துருக்கீங்களா, கிண்டல் அடிப்பாங்க, ஆர்வம் ஒன்று வருது. ஆர்வம்னா என்ன அப்படின்னா, முந்திரி கொட்டை மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. நம்ம ஒன்று நமக்கு தெரியவே தெரியாது, அந்த நம்மளே ஆமாம் நான் தான் பார்த்தேன், நான் தான் பார்த்தேன், செஞ்சேன் அப்படின்வாங்க. அதனால் நம்மளை வந்து எல்லாத்துலையும் முன்னிலைப்படுத்திக்கணும்னு ஆசைப்படக்கூடியவர்கள் என்றைக்குமே கடகராசிக்காரர்கள். முன்னிலைப்படுத்த முடியல அப்படின்னா முன்னிலைப்படுத்துவதற்கான வேலைகளை செய்வோம். நான் சொல்கிறது புரியுதா? இப்போது ஒருத்தவன்ட்ட நம்ம வந்து ஒரு இடத்துக்கு இப்போ ஃபஸ்ட் கிளாஸ்க்கு வரணும்னு ஆசைப்பட்றோம், ஒரு முதலிடத்துக்கு வர முடியலன்னா முதலிடத்தை வர வைக்கிறதுக்கு தகுதியை உயர்த்திப்போம். இதுதான் கடகராசி. அதுக்காக வந்து வராது வராது நினச்சிட்டு இருக்கிற ஆள் இல்லை. அப்படிப்பட்ட அந்த கடகராசிக்கு நம்பிக்கையானவர்களாக இருக்கீங்க, அந்த நம்பிக்கை உங்களுக்கு பெரிய வெற்றியை கொடுக்கும். கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஆர்வமானவர்கள் நம்பிக்கையானவர்கள், நான் ஜெயிச்சிருவேன், நான் சக்சஸ் அடைஞ்சிருவேன், எனக்கு வெற்றி கிடைச்சிரும், இந்த நம்பிக்கை என்றைக்கும் விட்டுறாத ராஜா, அது உங்கள் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். அடுத்தது பாருங்க, இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி காலகட்டத்திலே இதுவரைக்கும் தடைப்பட்ட காரியங்கள் உடனடியாக நடக்க போகிறது. இதுதான் முதல் விஷயமே. எட்டாம் வீட்டிலே சனி பகவான் வரும்பொழுது உங்களுக்கு தடைப்பட்ட விஷயத்தை நடத்தி கொடுக்க போகிறார். ஃபஸ்ட்டு உங்களுக்கு தீர்க்க ஆயுளை கொடுக்கிறார். அஷ்டம சனி உங்களுக்கு ஆயுளுக்கு பிரச்சனையை கொடுக்க மாட்டார். ஆயுள் கெட்டி, மருந்து மாத்திரை செலவுகள் குறையும். அதே நேரத்தில் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், நிலையாக ஒரு விஷயத்தை பண்ணணும்னு இப்போ கடகராசி நினைக்க வேண்டாம். சார் இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன் சார், அதை நான் பர்மனெண்ட்டாக பண்ணிடலாமா சார்? அப்படி வேண்டாம் கண்ணா, பிஸ்னஸை ஆரம்பி நடக்கட்டும், நீ அதை வந்து ஒழுங்காக பண்ணு, சின்சியராக பண்ணு, டெடிக்கேட்டிவாக பண்ணு, அது அப்புறமா பார்ப்போம். அப்படியே 2.5 வருஷம் ஓடிடும், அதுக்கு பிறகு அது பர்மனெண்ட் ஆகிடும். ஆனால் இந்த 2.5 வருஷத்துலேயே நான் பர்மனெண்ட் ஆக்க பண்ணுவேன் அப்படின்னா பண்ணக்கூடாது, சரிங்களா? ஒரு நம்ம தடம் பதிக்கக்கூடிய இடம் இது. தடம் பதிக்கும் போதே நான் விருட்சமாக வளர்ந்துட்டேன்னு சொல்லக்கூடாது. சில கத்துக்குட்டிகள்னு சொல்லுவாங்க, அதை கட்டுறீங்களா, அவங்கள என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஓவர் பில்டப் கட்டுவாங்க, அது ஒன்றும் இல்லாமல் போயிடும். இப்போ ஓவர் பில்டப்லாம் நம்ம காட்டக்கூடாது, நம்ம கத்துக்குட்டிகளாக இருக்கக்கூடாது. என் பிள்ளைகள் கடகராசிக்காரர்கள், சாதிக்க பிறந்தவர்கள், இப்போ என்ன முடியுமோ அதை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். மற்றவங்களுடைய அப்ளாஸ், கைத்தட்டல்களை இப்போ நாம் ஏற்க வேண்டாம். இவர்கள் கை நமக்கு கற்ற கைத்தட்டுறதுங்கிறது வெற்றிக்கான கைத்தட்டல். இன்னும் சொல்ல போனால் நமக்கு இப்போ நாம் ஸ்டேட்டஸ் வச்சுக்கவே வேண்டாம், நாம் வளர்றதை பார்த்து நம்மளை இன்னொருத்தன் ஸ்டேட்டஸில் வைப்போம். இது நடந்தே தீரும், இது நடந்தே தீரும். இது கடகராசிக்கு நான் சொல்கிறேன், சவால் விடுறேன். இந்த 2.5 வருஷம் நீ வளர்றத பார்த்து மற்றவெல்லாம் பொறாமப்படுவான் ராஜா, இது நம்பு ராஜா, இது உண்மை. பெண்கள் கேட்குறீங்களா, ஆமாம் ராணி, ஆமாம் கண்ணம்மா, நீ வளர்றத பார்த்து மற்றவங்க பொறாமப்பட போகிறாங்க கண்ணம்மா. இது அருமையான இடம். இந்த எட்டாம் இடத்தை பொறுத்த வரைக்கும் நிலையாக ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினைக்க வேண்டாம், இது முதல் விஷயம். அடுத்தது, விரயம் பண்ணாமல் இருங்க, ஓவர் செலவுகள் பண்ணக்கூடாது. அது மாதிரி 10 ரூபா உள்ள பொருளுக்கு 20 ரூபா கொடுக்காதீங்க. நிறைய தான தர்மங்கள் இப்போ வேண்டாம். கஷ்டப்படுறவங்களுக்கு, வறியவர்களுக்கு உதவுங்க. அந்த வழி தெரியாதவர்களுக்கு உதவுறதுல எந்த பிரயோஜனமும் இப்போ இல்லை. இன்னும் ரொம்ப முக்கியமாக சொல்கிறேன், நெகட்டிவான வேர்ட்ஸ் சனி பகவானுக்கு பிடிக்காது.
அட்டம சனி காலகட்டம் நடக்கிறதுனால நெகட்டிவா பேசக்கூடாது. வீடு சுத்தமா வச்சுக்கணும் கடகராசிக்காரர்கள். வீட்டுல எந்த விதமான அழுக்குகளும் கொண்டு போகாதீங்க. மனசுலயும் அழுக்கு இருக்கக்கூடாது, இருக்கிற வீட்லயும் அழுக்கு இருக்கக்கூடாது. நடந்துரும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும்னு சொல்லுங்க. கடவுள் பாப்பாரு, என்னமோ உன் புலம்பிக்கிட்டே இருக்கான் பாரு, அப்படியே இருக்க அப்படியே என்னமோ கேட்கறத கொடுத்துட்டு போ அப்படின்னு விடுவாரு. அவர் என்னன்னு கூட காதில் கொடுத்து கேட்க முடியாது. நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால இதான் என்னுடைய தாரகம் வந்துடும். அதனால நீங்களும் அதே சொல்லுங்க கடகராசிக்காரர்களே, நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், கண்டிப்பாக நல்லது நடந்துடும். இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. இப்போ இந்த நேரத்தில் தேவையில்லாத விரோதங்களை நம்ம காட்டிக்கவே வேண்டாம். நம்மளை யாராவது குத்தி பேசுவாங்க, குதர்க்கமாக பேசுவாங்க, அப்போ மனசுக்குள்ள வச்சுங்க, வச்சு செய்கிறேன்டா, வெயிட் பண்ணுறா, நான் உனக்கு வச்சு செய்கிறேன், காலம் எனக்கு பதில் சொல்லும், எனக்கும் காலம் வரும். சார், ரெண்டு படம் ஃப்ளாப் ஆகிட்டுனா நடிகர்களாக வீட்டில் போய் படுத்து தூங்கிடுறாங்களா? இல்லை இல்லை, அடுத்த ஒரு படம், அடுத்த ஒரு டைரக்டர் வந்து அடுத்த ஒரு படத்தை மூணாவது படத்தில் ஹார்ட்டிக் வசூல் பண்ணுறாங்களா இல்லையா, நடக்குதா இல்லையா? சினிமா சார், அதுலேயே இப்படி நடக்கும்போது நிஜ வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்க முடியாதா? முடியும். நான் திருப்பி சொல்கிறேன், கடந்த ஃபெயிலியரை நினச்சி இப்போ வேதனைப்படாதீங்க ராஜா. கண்ணம்மா, கடந்த ஃபெயிலியர் நினைச்சு வேதனைப்படாதீங்க. இப்போ சக்சஸ் பண்ணக்கூடிய நேரம் கடகத்துக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளை பலப்படுத்தக்கூடிய நேரம். நமக்கு தேவை நெகட்டிவாக திங்க் பண்ணக்கூடாது. அழுக்கான விஷயங்களை எடுத்துக்காதீங்க. சில விஷயத்தை டெலிட் பண்ணுங்க, தைரியமாக டெலிட் பண்ணுங்க, வேண்டாம்னு முடிவெடுங்க. ஆட்டத்தை கலைங்க, புது ஆட்டத்தை ஆண்டவனே ஆரம்பிப்பான், அது நல்ல ஆட்டமாக இருக்கும். இதுதான் அட்டம சனி. அது மட்டும் இல்லை, இந்த எட்டாம் இடத்துல சனி வரும்போது உங்கள் முயற்சி ஏதோ சொற்பமாக குறையிற மாதிரி இருக்கும். பயப்படாதீங்க, உங்கள் முயற்சிக்கு வெற்றி கிடச்சிக்கிட்டே இருக்கும். சில உறவுகள் பிரிகிற வாய்ப்புகள் இருக்குது. நான் கெட்ட உறவுகளாக இருந்தால் அது பிரிஞ்சிடும் தாராளமாக. அது உறவை திருப்பி சேர்க்கணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க. கடவுளே பிரிக்கிற நல்லது தான் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்க போகிறார், கெட்டது பிரிக்க போகிறார். உங்களுக்கு வேணால் அது கெட்டதுன்னு தெரியாமல் இருந்திருக்கலாம், இனிமேல் அது கெட்டது பிரிந்தால் அது கெட்ட உறவுகள். சில பேருக்கு வேறு தேசம் இடமாற்றம் சென்று வாழக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும், வெளிநாடு வாய்ப்புகள், வெளியூர் வாய்ப்புகள், இது நிச்சயமாக ஏற்படும். கொஞ்சம் கடன் வாங்கி சில விஷயத்தை வாங்குற மாதிரி இருக்கும். கடன் மட்டும் பார்த்து வாங்குங்க, ஆனால் நீங்கள் அடைச்சிடுவீங்க, நம்பிக்கை உண்டு. பூமி கண்டிப்பாக வாங்குவீங்க, கண்டிப்பாக ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் கையெழுத்து போட வாய்ப்பு உண்டு. அது என்னது, சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் இல்லை, இதில் பத்திரப்பதிவு, பத்திரப்பதிவு இடத்துல போய் கையெழுத்து போட போகிறீங்க. கண்டிப்பாக ஒரு பூமி வாங்க போகிறீங்க, கண்டிப்பாக ஒன்று சாட்சியாக கையெழுத்து போடுவீங்க, இல்லைன்னா பூமி வாங்கக்கூடிய வாய்ப்பு. சாட்சியாக போகிறதுக்கும் தகுதி இருந்தால் தானே. கண்டிப்பாக பத்திரப்பதிவு ஆஃபீஸை போய் நீங்கள் மிதிச்சே தீரணும். இது நிச்சயமாக பூமி சம்மந்தப்பட்ட லாபம் ஏற்பட்டே தீரும் கடகத்திற்கு. அதுமாதிரி கடன் ஏற்படும், பேங்க் உங்களுக்கு லோன் கொடுப்பாங்க. எதிர்பார்க்குற இடத்துல பேங்க் லோன்லாம் கிடைக்கும். சில பேருக்கு வந்து இந்த சில்லற கடன்லாம் முடிச்சுட்டு நிம்மதியாக ஒரே கடனை வாங்கிட்டு நிம்மதியாக இருக்கலாம்னு முடிவுக்கு வந்துடுவீங்க. இந்த சில்லற கடன்லாம் தூக்கி எரிஞ்சிருவீங்க. அதனால் சில அசட்டை விற்றாலும் பரவாயில்லன்னு முடிவுக்கு வாங்க, ஏன்னா பூமி லாபம் ஏற்படுது. இது ஒரு நல்ல நேரம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிபி சுகர் கொஞ்சம் செக் பண்ணிக்கணும் கடகராசிக்காரர்கள். கண்ணாடி போடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதனால் கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கவனமாக இருங்க கண் கடகராசிக்காரர்களே. அதுமாதிரி மனஸ்தாபங்களை தவிர்த்துக்கணும். எதுவாக இருந்தாலும் உடனே பேசி முடிவுக்கு வந்துங்க. அதாவது நான் இதை தான் நினைக்கிறேன் நீங்களே ஒரு அசம்ஷன் பண்ணிக்காதீங்க கடகராசிக்காரர்களே. நீங்களே ஒரு அசம்ஷன்லாம் பண்ணிக்கக்கூடாது. நல்லா கவனிங்க இதை, இந்த வார்த்தைகள்லாம். அதாவது ஏதாவது ஒன்று உங்களுக்கு மனசில் மனஸ்தாபம்னு சொல்லுவோம், அதெல்லாம் வரவே கூடாது. ஏமா, இப்போ அம்மாவுக்கு பொண்ணும் அம்மாவும் அப்பாவும் இல்லை வந்து மேலதிகாரிகள் இல்லை வந்து அரசியல்வாதிகள் யாராக இருக்கட்டும், யாரோ ஒருத்தவங்களை நம்ம சந்திக்கிறோம் அப்படின்னா, சரியா சார் இப்போ நினச்சிங்களா இல்லையா, ரைட் ஓகே, அதோடு முடிஞ்சிருது அந்த பிரச்சனை. அவங்க நினச்சிருப்பவங்களோ நினச்சிருவோம், அவங்க நினச்சிருக்கவே மாட்டாங்க, ஆனால் நம்மளா கனவு காணவும். அதனால் கடகராசிக்காரர்களே, குழப்பத்தையும் பிரச்சனைகளையும் நீங்களே ஏற்றுக்கொள்ளாதீர்கள், அது உங்களுக்கு வராது. கடவுள் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்க மாட்டார், நீங்களே நினைச்சாதான் உண்டு. அதுமாரி கண்டிப்பு வேண்டாம், கண்டிப்பாக இருக்கணும், இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது வேண்டாம். லூஸாக விடுங்க, லூஸ் ஸ்டாக் வேண்டாம், லூஸ் வேண்டும். புரியுதுங்களா? ரொம்ப பேச வேண்டாம், அதனால் அதே நேரத்தில் லூஸ் ஸ்டாக் வேண்டாம், ஆனால் லூஸ் வேண்டும். கொஞ்சம் டைட் இருக்கக்கூடாது, கொஞ்சம் கண்டிப்பு இருக்கக்கூடாது, கராறு இருக்கக்கூடாது. இதை மட்டும் இது பண்ணுங்க. திடீர் பயணங்கள் உங்களுக்கு ஏற்படும், பயங்கர சக்சஸ் அதுமாரி திடீர் பயணங்கள் ஏற்பட்டால் நல்லா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள், அது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும்.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் பெரிய நாட்டம் ஏற்படும். இந்த அஷ்டம சனி ஆன்மீகத்தை ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தும். நிறைய விரதங்கள் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நிறைய வீடியோஸ் நான் கொடுக்குறேன், எப்படியெல்லாம் விரதங்கள் இருக்கணும்னு அடுத்தடுத்து கொடுக்க போறேன். சங்கடகர சதுர்த்தி விரதம், கார்த்திகை விரதம், இதெல்லாம் எப்படி இருக்கணும், சஷ்டி விரதம் எப்படி இருக்கணும்னு தொடர்ந்து பாருங்க. அதனால விரதங்கள் இருப்பதை பத்தி பேசி நல்ல விரதங்கள் இருங்க. விரதம்னா என்ன? நம்பிக்கை, எனக்கு இது கிடைக்கணும், இது நடக்கணும், என்னை இப்படி சொல்லிட்டாங்க, நான் இப்படி வரணும் அப்படின்னு உங்களை கட்டுப்படுத்திக்கிறது. அதாவது தவம் பண்றது, அதான் தவம் தான் விரதம். அந்த தவம் பண்ண போறீங்க கடகராசிக்காரர்களே, ரொம்ப முன்னேற்றம் ஏற்படும். விளையாட்டா யார்கிட்டையும் பேச வேண்டாம், அது ஒரு விபரீதமா போயிடும். காமெடியா பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஹியூமர் சென்ஸ் கடகராசிக்கு என்றைக்குமே உண்டு. அது ஹியூமரா பண்ணும்போது நீங்க அந்த பக்கம் போனோன்னா உங்களை அப்புறம் நக்கலா அவங்க வேற மாதிரி பேசிடுவாங்க. அதனால இந்த உலகம் வேற மாதிரி உலகம். முன்னாடி பேசுறது 40% இருக்குன்னா பின்னாடி 60% கெட்டது பேசும். மோசமான உலகம் நான் சொல்லித்தரேன். அதனால இதில் விளையாட்டாக பேசி அந்த நிமிஷம் அவன் சிரிக்கிறாங்கன்னு நினைக்க வேண்டாம். இந்த விளையாட்டை பேச்சே வேண்டாம். அதுமாதிரி திருமணம் கைகூடும், திருமணம் கைகூடும் கண்டிப்பாக. அதுமாதிரி மறைமுகமாக உங்களை சில பேர் தாக்குவாங்க, அது வந்து நம்ம விடுபடணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா ரொம்ப கண்ணியமாக நம்ம இருக்க வேண்டிய நேரம். அதுக்கு தான் லூஸ் ஸ்டாக் இருக்கக்கூடாதுன்னு. இதை நல்லா கவனமாக ஹேண்டில் பண்ணுங்க. கண்டிப்பாக ஒரு இலக்கை முடிவு பண்ணுங்க. இன்னைக்கு வந்து இந்த வீடியோ கேட்குறீங்க, 2.5 வருஷம் உங்களுக்கு எனக்கும் சவால். இந்த 2.5 வருஷத்துல நான் இந்த இலக்கை முடிவு பண்றேன் ஐயா, நான் நீட் எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும், நான் டாக்டர் ஆகணும், இல்ல நான் வந்து கலெக்டர் ஆகணும், இல்ல நான் வந்து இந்த படிப்பு படிக்கணும், இல்ல நான் அரசியல்வாதி ஆகணும், நான் எம்எல்ஏ ஆகணும், மந்திரி ஆகணும், இல்ல இந்த படம் நடிக்கணும், இந்த டைரக்டரோட படத்துல நடிக்கணும், இல்ல இந்த படத்தை இந்த நடிகரை வச்சு நான் டைரக்ட் பண்ணணும், இல்ல இந்த சுவிட்சர்லாண்டில் நான் பணம் இவ்வளோ பணம் போடணும், இல்லை மலேசியாவில் நான் ஒரு இடம் வாங்கணும், சிங்கப்பூரில் நான் ஒரு இந்த மால் நான் கொண்டு வரணும், என்ன வேணாலும் இலக்கை முடிவு பண்ணிக்கிற ராஜா. நான் உனக்கு உத்தரவாதமாக சொல்கிறேன், அது 2.5 வருஷத்தில் நடக்கும். உன் இலக்கை எட்டி பிடிக்க முடியும். இதற்கு நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, பயிற்சி பயிற்சி பயிற்சி, அவ்வளவுதான். இந்த வேற எதுலேயுமே சிந்தனை போகக்கூடாது. உங்களுடைய முழு பயிற்சியில் இந்த கடகராசிக்காரர்கள் உள்ள வந்துட்டீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா வரப்போற கண்ணப்பா, எதுவுமே குறையே இல்லை. இலக்கை எட்டி பிடிக்கக்கூடிய அருமையான நேரம் கடகத்திற்கு. இந்த காது கிட்ட வந்து பேசணும்னா நம்பவே நம்ப கூடாது. கடகராசிக்காரர்கள் நல்ல தெளிவா தெரிஞ்சுக்கிங்க, உங்களுக்கு வந்து கண்ணும் சுத்தி இருக்கும், சக்சஸ் ஆக போறீங்க, கவலைப்படாதீங்க. நல்ல நேரம், தெய்வ பலம் உங்களுக்கு இருக்கு. 100% வந்து கடகத்திற்கு திருப்தியான டைம், திருப்தியான டைம், 100%. நான் நிறைய அனுபவிச்சு பார்த்துருக்குறேன். இந்த அட்டம சனியை கண்டு ஓடி ஒளிஞ்சவங்க தான் இருக்காங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஓடவும் வேண்டாம், ஒளியவும் வேண்டாம். கடவுள் உங்களுக்கு கொடுக்குறார். நீங்க செய்ய வேண்டியது கெட்டதை பேசக்கூடாது, அவ்வளவுதான். கெட்டது நினைக்க வேண்டாம், பாசிட்டிவ் எனர்ஜி, அது கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய சக்ஸஸ் ஏற்படுத்தும். முருக பெருமான நிறைய வழிபாடு பண்ணுங்க கடகராசிக்காரர்களே. ஹனுமான் வழிபாடு பண்ணுங்க. சனிக்கிழமை சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு, இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் ஆஞ்சநேயருக்கு ஒரு கண்டிப்பாக அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. ஒரு துளசி சாத்தி அர்ச்சனை, ஒரு வாரம் கல்கண்டு நிவேதியம், ஒரு வாரம் வந்து வெண்ணெயில நிவேதியம், ஒரு வாரம் வந்து தேங்காயத்தில் பக்கவாதம் நிவேதியம், அப்புறம் ஒரு நாள் வாழைப்பழம் நிவேதியம், இது மாதிரி ஆஞ்சநேயருக்கு கொடுங்க, அர்ச்சனை பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஹனுமான் முழு பலத்தை கொடுப்பார், வீரத்தை கொடுப்பார், தைரியத்தை கொடுப்பார், சப்போர்ட்டா இருப்பார். ராமர் வந்து எப்படி ஹனுமானுக்கு தன்னுடைய இதயத்தில் அப்படி, அதாவது இதயத்தை பிறந்து காட்டுவார், ராமபிரான் அங்கே இருப்பார். அப்படின்னா ராமன் வந்து அந்த அளவுக்கு ஹனுமானை கொண்டு வந்து வச்சார். அப்ப அதே மாதிரி நீங்க ஒரு அன்பை இலக்க நண்பர்களை நேசிக்கக்கூடியவர்கள் இதயத்தில் வைங்க, கடவுள் இப்போ உங்க இதயத்துக்குள்ள வந்துடுவார். மீண்டும் சொல்றேன், உங்கள் இதயத்துக்குள் கடவுள் வரப்போகிறார், இதான் உண்மை. நீங்க நினைச்சது நடக்க போகுது. உங்க இலக்கை அடைய போறீங்க, கொண்டு கடுமையான பயிற்சி எடுக்க போறோம். நம்ம அன்பை வெளிப்படுத்துறதுக்கு டைம் இதான். முயற்சி பண்றோம், அன்பு வெளிப்பட போகுது, கண்டிப்பா சக்சஸ் பண்ண போறோம். அன்பு தோக்காதுங்க, நிச்சயமா அன்பு தோக்காது, கண்டிப்பா காதல் தோற்காது, சக்சஸ் ஆகுவீங்க, நல்லா வருவீங்க, கெடுதலே கிடையாது. உங்கள் லைஃப் நல்லா இருக்கும், அச்சீவ்மெண்ட் நீங்கள் கண்டிப்பாக அடைய போறீங்க. இந்த அட்டம சனி உங்களுக்கு அந்த அளவுக்கு சக்சஸை ஏற்படுத்த போறார் போறார் போறார், உறுதி உறுதி உறுதி. அதுவும் 2024 ஏப்ரலுக்கு பிறகு குருவும் உங்களுக்கு சாதகமாக போறாரு. அதனால ரொம்ப பெஸ்ட் டைமு தான், ரொம்ப பெஸ்ட் டைமு தான். கவலைப்படாதீங்க கடகராசிக்காரர்களே. ஏன்னா சனியுடைய வந்து சனி பகவான் வந்து
உங்கள் ராசி அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசிக்கு போகும்போது கும்பத்துக்கு நேர இடத்துல இருக்காரு, ஒரு பெரிய லாபத்தை தான் உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. இவரால் நட்டத்தை கொடுக்க முடியாது. உங்களை என்ன பண்ணுறாரு, அதாவது ஒரு கல் இருக்குது, அந்த கல்லை கொண்டு உளியை தட்டுறாங்க பாருங்கள், அந்த உளி தட்டினோடனே சிலையாக வருது பாருங்கள், சிலையாக வருவீங்க, விக்கிரகமாக வரப்போறீங்க, அழகாக வரப்போறீங்க, உங்கள் வாழ்க்கை அருமையாக இருக்க போகுது, ஆனந்தமாக இருக்க போகிறீங்க, நல்லதே நடக்கும். கண்டிப்பாக கடகராசிக்காரர்களே, குறை எதுவும் வராது, நல்லதே நடக்கும். அழகான விக்கிரகமாக கடவுள் உங்களை ஆக்கப்போகிறார். அஷ்டம சனி ஆனந்தத்தை கொடுக்க போகிறது. ஹனுமானை வழிபாடு பண்ணுங்கள், ஆனந்தம் பெருகும், நல்லதே நடக்கும். கடகராசி அன்பர்களே, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், அமோகமாக இருக்கும்.